இன்றைக்கி பச்சை வண்ணங்களில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்ஸ்கிரைபர் போட்டால் கிராஃப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கில் பண்ண கிட் பண்ணிங்கன்னா ஆளுன்னு வரும், அதையும் கிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே வரும். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இதோட டீட்டெயில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர் ஆனந்த் லட்சுமி, திருச்சியில் இருக்காங்க. இவங்க வந்து எல்லா வகையான கூடைகளும் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க லோக்கல்லையும் கொடுத்துட்ருக்காங்க, வெளியிலையும் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாவே அவங்களே போட்டு கொடுத்துருவாங்க. எந்த மாதிரினா உங்களுக்கு என்ன யூஸ்க்கு வேணும், எந்த சைஸ்க்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கலர் காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அதே கலரில் போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச கலர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஸ் நாட்டில் போட்ட கூடைகள். இதெல்லாம் ஒரே மெத்தேடு, ஆனால் பார்த்தா விதவிதமான ஐட்டம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நார்மல் நாட்டு, அப்புறம் நெல்லிக்காய் முடிச்சு, அப்புறம் பிஸ்கட் நாட்டு, ஜாஸ்மின் நாட்டு, ஒத்த பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பிஸ்கெட்டு, நார்மல் கூட, எல்லாமே இந்த கிராஸ் நாட்டில் ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்கும். ஒவ்வொரு கலரையும் செலெக்ஷன் பண்ணி போட்ட மாதிரி அப்படியே பக்காவாக எடுத்து காமிக்க பாருங்கள். நீங்களும் இது மாதிரிலாம் போடுறவங்களாக இருந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது மாதிரி நீங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி இந்த கூடைகளில் ஏதாவது பிடிச்சிருந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னு நினச்சாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. இவங்க வந்து எல்லா வகையான வெரைட்டிஸ்களும் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அவங்களோடது ரெண்டாவது பாட்டு பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு பே லிஸ்ட்டு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபுல்லாகவே கிராஸ் நாட்டில் போட்ட கூடைனால சரி செப்பரேட்டாக உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு, ஏன்னா மித்த கூடைகள் போடுறவங்களுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். கலர் காம்பினேஷன் பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி இந்த கலர் இது போட்டால் கொஞ்சம் டக்குன்னு சூட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் பார்த்தாங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால் சரி தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணால், அவங்க வந்து நிறைய ஃபோட்டோஸ் எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஒரே வீடியோ போட்டால் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படின்ட்டு சரி செப்பரேட்டாக இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு பாட்டு இருக்குது, அது வந்து நார்மல் கூட போடுறேன். இது வந்து கிராஸ் நாட்டில் போட்டது. ஆல்ரெடி நம்ம வந்து பட்டை கூடைன்னு சொல்லி அதில் ஃபுல்லாக போட்டிருப்போம், கலர் காம்பினேஷன்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். அதே மாதிரி தான் இதுவுமே கிராஸ் நாட்டில் இத்தனை வெரைட்டிஸு இத்தனை கலர்ஸ்லாம் நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக செப்பரேட்டாக உங்களுக்கு போட்டிருக்கேன். சரி மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியுங்க, லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க